ईमान इल्लाद ओरु समूहमुम ईमान उल्ल ओरु समूहमुम எந்த நேரத்திலும் எப்படி நீங்கள் பார்த்தாலும் அவர்களை சமப்படுத்த முடியாது. ஈமான் என்பது அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மூமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு கொடுத்த மிக பெரும் பரிசு. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் திருந்தி வாழ வேண்டுமாக இருந்தால், தப்புகள் செய்கிற நேரத்தில் அவைகளை விட்டு விலகி வாழ வேண்டுமாக இருந்தால், செய்த தப்புக்கு அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டுமாக இருந்தால், அவனிடம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம்தான் இந்த ஈமான். பொதுவாக எந்த மதத்துக்குள்ளே யார் செல்வதாக இருந்தாலும் உங்களுடைய மதத்தை நான் விரும்புகிறேன், மார்க்கத்தை விரும்புகிறேன் சொன்னா போதும், அந்த மார்க்கத்துக்குள் அவர் நுழைந்து விடுவார், அந்த மதத்துக்குள் அவர் சென்று விடுவார். இஸ்லாத்துக்குள் அப்படி இல்லை. இஸ்லாத்துக்குள் ஒருவர் வருவதாக இருந்தால் எனக்கு விருப்பமாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது என்று சொல்வதற்காக வேண்டி இஸ்லாத்துக்குள் ஒருவரை எடுக்க முடியாது. முதலிலே அவர் நம்பியாக வேண்டும். எதையெல்லாம் நம்ப வேண்டும்? ஆமந்து பில்லாஹி ஓ மலாஇக்கத்திஹி ஓ குதுபிஹி ஓ ருசுலிஹி ஒல் யௌமில் ஆஹிரி ஒல் கதிரி ஹைரிஹி ஓ ஷர்ரிஹி மின் அல்லாஹி தஆலா. இந்த ஆறு அம்சங்களையும் ஒருவர் நம்பினால் மட்டும்தான் அவர் மூமீனாக முஸ்லீமாக நுழைய முடியும். இந்த தீனுல் இஸ்லாத்துக்குள் யாராவது நுழைவதாக இருந்தால் ஷஹாதத்து கலிமா சொல்கிறோம், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன் முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. ஏன் ஷஹாதத்தை சொல்கிறோம்? அவர் சொல்லியாக வேண்டும், அல்லாஹ் இருப்பதாக அவர் நம்ப வேண்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக நம்ப வேண்டும். இல்லை உங்க மார்க்கத்தை விரும்புகிறேன், ஆசையாக இருக்கிறது, பள்ளியிலே ரெண்டு ரக்காது தொழ வேண்டும், அதற்காக வேண்டி இந்த மார்க்கத்துக்குள் நுழைகிறேன் என்று சொன்னால் இஸ்லாம் அவரை இஸ்லாத்துக்குள் நுழைந்தவராக அங்கீகரிக்காது. இந்த மார்க்கம் அதில் ஒரு உறுப்பினராக அவரை அங்கீகரிக்காது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கோட்பாடுக்குள் வருகிற நேரம் ஒருவர் சபதம் வாங்கியாக வேண்டும், அவர் நம்பியாக வேண்டும். ஆமந்து பில்லாஹி, நான் அல்லாஹ்வை நம்பினேன் என்று அவர் சொல்ல வேண்டும். அன்பிக்கினி அவர்களே, இந்த நம்பிக்கை நான் அல்லாஹ்வை நம்பினேன் என்று சொன்னால் இது ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை வாயால் ஒருவர் சொன்னால் அதற்கு பேர் நம்பிக்கை இல்லை, கல்வால் ஏற்றுக்கொண்டால் அதற்கு பேர் நம்பிக்கை, வாயால் அதை முழிந்தால் அதுக்கு பேர் பேச்சு. இன்றைக்கு பாருங்க, எங்களுடைய சமூகத்தில் சின்ன பிள்ளைகளுக்கு இது புரிந்து வைத்திருக்கிறாங்க. ஆமந்து பில்லா தெரியுமான்னு கேட்பாங்க, ஒமலாய்க்கத்தி பாடமான்னு கேட்பாங்க, ஒக்குத்து போய் சொல்ல முடியுமான்னு பார்ப்பாங்க. ஆனா இந்த ஆமந்து பில்லாவை அரபியில் சொல்லிக் கொடுப்பார்கள், கிளிப்புள்ளைத்தனமாக பாடமாக்குறோம். ஆனால் அல்லாஹ்வை நம்புவது எப்படி என்று ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தார்களே, அந்த விதத்தில் நம்பினோமா? மலக்குமாரளை நம்பினேன் என்றா, நான் மலக்க நம்பிட்டேன். இது மலக்க நம்பினதா? மலக்கு வந்து அவர் யார், ஆண் பெண் இருக்கிறாங்களா, மலக்குமாரல் எண்ணிக்கை எப்படி, அவங்க என்ன சாப்பிடுவாங்க, எவ்வளவு காலம் உயிர் வாழ்வார்கள், அவங்க மரணிப்பார்களா, அவங்களுக்கு ஜனாசா துளுக்கு இருக்குதா, அவர்கள் என்ன என்ன பொருட்கள் விரும்பி சாப்பிடுவார்கள், அவர்களுக்கு ஆண் குழந்தை கிடைக்குமா, பெண் குழந்தை கிடைக்குமா, வேற மாதிரி குழந்தைகள் கிடைக்குமா, உலகத்துக்கு வந்தா எங்க தங்குவாங்க, இப்படி ஏதாவது ஒரு விடயத்தை புரிந்து விளங்கி இந்த அம்சங்களை எல்லாம் நாம் தேடி படித்து அதை ஏற்றுக்கொண்டால் அதுக்கு பேர் நம்பிக்கை. அரபியில் சொல்லி கொடுத்துட்டாங்க, இதே அரபியில் சொன்னால் இதுக்கு பேர் நம்பிக்கையா? இதனாலத்தை ஈமான்ல ஓட்டு நம்பிக்கை என்று சொன்னா ஒரு விடயத்தை புரிந்து ஏற்றுக்கொள்வது. அப்ப இந்த சமுதாயம் காலம் காலமாக எப்படி வாழுதுண்டா, மதரசாக்கு அனுப்புவார்கள், மக்தபுகளுக்கு அனுப்புவார்கள், சின்ன பிள்ளைக்கு அல்லாஹ் நம்பினு சொல்லு, வமலாய்க்கத்தி சொல்லி, ஓ குதுபி சொல்லி, அவனுடைய வேதங்களை எல்லாம் நம்பினேன். வேதங்களை நம்புறா என்ன, அந்த வேதங்கள் அல்லாஹ் என்ன கொடுத்தான், எல்லா நபிமார்களுக்கு வேதம் கொடுத்தானா, இவைகளை புரிந்து விளங்கி நம்பினவர்கள் எத்தனை பேர் இந்த சமுதாயத்தில், இதுக்கு பேர் நம்பிக்கையா அல்லது இந்த அரபி வாசகத்தை கொப்பளித்தால் அதுக்கு பேர் நம்பிக்கையா? பெருமானார் எந்த சமுதாயத்தை உருவாக்கினாங்க? சஹாபாக்கெல்லாம் பள்ளியில வச்சு ஆமந்து பில்லா சொல்லுங்கண்டாங்களா, ஒமலாய்க்கத்தி சொல்லுங்கன்னு கத்தினார்களா, மனனம் செய்து கொடுத்தார்களா? எது ஈமானோ அந்த ஈமான் கல்வியில் வர வேண்டும். அதை நாக்கு நுனியில் வைத்தால், தொண்டை குழிக்கு கீழ் இறக்கவில்லை என்றால் இந்த சமுதாயம் நம்பின சமுதாயமாக மாறாது. இந்த சமுதாயம் ரசூலுல்லாஹ் எந்த சமுதாயத்தை வளர்க்க ஆசைப்பட்டார்களோ, எதை துறப்பாக கொடுத்தார்களோ, மஸ்ஜிதுகளுக்கெல்லாம் நிர்வாகிகளுக்கு துறப்பாதுதான், பயப்படக்கூடாது. இது மஸ்ஜித் நிர்வாகிகளுக்கு கொடுக்கிற அடிப்படை
அல்லாஹ்வத்தவிர யாருக்கும் பயப்படக்கூடாதுனா அந்த ஆறு அம்சங்கள் ஊண்டி இருந்தா மட்டும்தான் இவைகள் வெளியாகும். வியாபாரத்தில் நேர்மையாக நடக்க வேண்டும். இந்த கொள்கை யாரிடம் வெளியாகும்? இந்த ஆறை நம்பினாத்தான் வியாபாரத்தில் நேர்மையாக நடப்பான். இந்த போய் கேட்டு பாருங்க, எங்க சமுதாயத்தில் வியாபாரம் செய்யக்கூடிய மிகப்பெரும் வியாபாரிகள்கிட்ட கேட்டால் ஆச்சரியமான ஒரு பதில் வெளியாகும். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எங்க ஆட்களோட வியாபாரம் பண்ண இயலாது, செக்க தருவான் சொன்ன டேட்டுக்கு பாஸ் பண்ண மாட்டான், வாக்குறுதி மீறுவான், சொன்ன மாதிரி நடக்க மாட்டான், நாளை வா மறுநாள் வா அடுத்த வாரம் வா அடுத்த மாசம் வா என்று இழுப்படியாகவா? அதை விட சில்வாவோட செய்யலாம், அதை விட இந்து ஒருவரோட செய்யலாம், அவன் நேர்மையா நடக்கிறான். சுபஹானல்லாஹ், ஈமான பெற்று ஈமான்தாரிகளாக இருக்கிறோம் என்று சொன்ன நாம் எங்கள் கிட்ட கூட அவர்களை வைக்க முடியாது. அப்படி இருக்கணும், அப்படிதான் இருந்துச்சு உலகம். சஹாபாக்கள் கிட்ட மத்த ஏவங்களை வைக்கல, ஈமான் இல்லாதவங்களை. அவங்க பண்புல உச்சம், மகாமேதைகள், அவங்களுடைய நடவடிக்கைகள் அப்படி இருக்கும், எல்லாத்திலையும் சிறந்து விளங்கினார்களே. அதே ஈமான வாழையடி வாழையாக பெற்று வருகிறோம் சொல்றோமே, எங்களோட யாரை வியாபாரம் பண்ணுவா? நீங்க சொல்லுவீங்க, முஸ்லிமோடைய வேணா, அந்த கடைக்கு வேணா, அந்த கடைக்கு கொடுத்துருவோம், சிங்கள கடைக்கு கொடுப்போம், அவன் நேர்மையா நடப்பான், சொன்ன டேட்டுக்கு தந்துருவான், முன்ன பின்ன ஆயினாலும் இழுப்பறி ஆக்க மாட்டான். நீங்கள் சொல்கிறீர்களா இல்லையா? அப்ப இங்க ஈமான் என்னாச்சு? இந்த சமுதாயத்துல எல்லாத்தையும் நாங்க பிரிச்செடுத்தோம். எங்களுக்கு தனிப்பாட சாலை, எங்களுக்கு பள்ளிவாசல், எங்களுக்கு உரிமை எல்லாம் கேட்டோமே, எங்களுக்கு அவங்களுக்கும் வித்தியாசமே இல்லாட்டி எதுக்கு இதெல்லாம், எதுக்கு இதெல்லாம்னு கேக்குறேன். எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்து நாங்கள் முஸ்லிம்கள் என்கிறோம், உணர்வாக பேசுறோம். நான் கேக்குறேன், இதெல்லாம் செஞ்சு போய் உங்க புள்ளையும் சிரிப்பால புள்ளையும் ஒன்றுதான்டா, எதுக்கு இதெல்லாம், எதுக்கு இந்த போராட்டம், எதுக்கு இந்த அர்த்தங்கள், எதுக்கு இந்த பிரச்சனைகள், எதுக்கு இந்த அரசியல் போராட்டம், ஒண்ணும் தேவையில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இல்லைண்டா, எங்களுக்கு அவர்களுக்கு ஒன்றிலே வித்தியாசம் இல்லைண்டா. அதுக்காக வேண்டி நாம் தனியாக பிரிந்து முஸ்லீம்கள் என்று செயல்பட தேவையில்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள், தரத்துக்கும் ஃபி மஹஜ்ஜத்தில் பைலா லைலுஹா கநஹாரிஹா, உங்களை வெட்ட வழி இரண்டு வெளிச்சமான ஒரு இடத்தில் விட்டு செல்கிறேன், அதனுடைய இரவு பகலை மாறி இருக்கும் என்றாங்க ரசூலுல்லாஹ். எவ்வளவு வெளிச்சம் தெரியுமா, அதுல நைட்டே பகல் மாறி இருக்கும். இந்த மாதிரி ஒரு கொள்கை உங்க கையில தந்துட்டு போறேன், இது கிட்ட கூட நிக்க மாட்டார்கள். மத்த அவ்வளவு பேரும் இருட்டில் இருப்பார்கள், கண்ணால பாக்குறமே. பேராசிரியர் பிஹெச்டி யூகேல படிக்கிறான், அமெரிக்கால படிக்கிறான், இலங்கைக்கு வந்து யாரும் உலகத்துல சாதாரண புத்தி உள்ளவன் ஒரு கல்லோட பேச மாட்டான், ஒரு மண்ணோட பேச மாட்டான், வீதியில தனிய ஒத்தம் பேசிட்டு போனா லூசன் நினைப்பான், தனிய பேசுறான், கைய பார்த்து பேசுறான், சூரை பார்த்து பேசுறான். இத மாதிரி கல்லுக்கு முன்னாடி சாஸ்தாங்கம் பண்ணி கும்பிட்டு கல்லிட்ட போய் தன்னுடைய வேலையெல்லாம் சொல்லிட்டு போறானே. உன் பிஎஸ்சி ல வேலை இல்ல, நீ டாக்டருக்கு படிச்சதுக்கு வேலை இல்ல. உலகத்துல மாணிக்க கல்ல மனுஷன் மதிப்பான், கருங்கல்ல மதிக்கவே மாட்டான். அல்ல என்ன பண்ணிட்டான, வெளிச்சமா காட்ட, எங்களுக்கு அவங்களுக்கு பிரிச்சு காட்ட, பாத்தியா அவ்வளவு படிச்சானா, அவ்வளவு பேராசிரியரா, பட்டம் பெற்றானா, அந்த பல்கலைக்கழகத்துல பேராசிரியரா, கல்லோட பேசினான் பாத்தியா, நீ அந்த வேலையை செய்யலையே, பூஜிக்கிறான் பாத்தியா, சாப்பாடு கொடுக்கிறான் பாத்தியா, பாத்தியா அவன் கடவுளை குரங்கு மாதிரி செஞ்சு கடவுளன்னு வணங்குறான், யானை மாதிரி செஞ்சு கடவுளன்னு வணங்குறான். உருவத்திலே மனிதனுக்கு வந்து யானைன்னு சொன்ன விரும்ப மாட்டான், குரங்கன்னா விரும்ப மாட்டான், அது எல்லாமே தன் கையால செஞ்சு தன்னை விட கீழே புத்தி குறைந்த ஒரு மிருகத்தை அந்த ஷேப்ல கடவுளை வச்சு கடவுள் என்று வணங்குறான். இதை விட கேவலம் இருக்குதா? அவன் கரத்தாலே அந்த கடவுள் என்று சொல்லி அவனே கேவலத்தை தேர்றானே. பெருமானார் விட்டு சென்ற கொள்கையின் பெருமதி என்ன தெரியுமா? வெளிச்சம், எங்க பார்த்தாலும் இறைவனை நாங்கள் பார்க்கவில்லை, நாங்கள் காணவில்லை, அதனால் உருவம் வடிக்க மாட்டோம் என்று சொல்லி நேர்மையாக பேசின ஒரு சமுதாயம், நியாயமாக சொல்கிற ஒரு சமுதாயம். பெண்கள் அடக்கமாக இருக்க வேண்டுமானால் அவர்கள் கவர்ச்சி பொருள் ஆக்கக்கூடாது என்பதற்காக முழுக்க மறையுங்கள் என்று சொன்ன சமுதாயம். பெண்கள் ஒரு தாய் குலத்தை அரை குறையாக அனுப்பினால்
அவள் தாயாக இருக்க மாட்டாள், வேற ஒரு பேர் சொல்லி அழைக்க வேண்டிய ஒரு பெண்ணாக மாறிவிடுவாள். அதற்காக வேண்டி எல்லாத்திலும் ஒரு வித்தியாசம், உடுப்பில் வித்தியாசம், சாப்பாடில் வித்தியாசம், வணக்க வழிபாடுகளில் வித்தியாசம், எல்லாத்திலையும் ஒரு வித்தியாசத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தால், நாங்களும் அவர்களையும் கிட்ட வைத்தால் எங்களுக்கும் அவர்களுக்கும் எதிலையும் கிட்ட இருக்க முடியாது. அப்படி இருக்கணும். அப்படி இருக்கிறதா? அப்படி இருக்கிறான்னு தேடி பார்த்தீங்கன்னா அப்படி இல்லவே இல்லை. அல்லாஹ் அப்படின்னு யாருலே